வணக்கம். இந்த வீடியோ எம்ப்ளாயி லோன் 6 மாசத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு இதுநாள் வரைக்கும் செட்டில் பண்ணாதவங்களோட லிஸ்ட்டை டேட்டாபேஸ்ல இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது. எம்ப்ளாயி ஐடி மட்டும் வேணும். அதுக்கு நமக்கு தேவையான டீடைல்ஸ் வந்து லோன் 1 செப்டம்பருக்கு முன்னாடி வாங்கியிருக்கணும். அதே சமயத்தில் லோன் வந்து பேலன்ஸ் வச்சுருக்கணும். இந்த ரெண்டு கிரைட்டீரியா மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லோன் டீட்டெயில் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது லோன் எப்போ வாங்கியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எம்ப்ளாயி ஐடியை கண்டுபிடிக்க முடியும். ஸோ யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா இஃப் லோன் டேட் ரெஃபரன்ஸ் வந்து C4 ஃபஸ்ட் செப்டம்பருக்கு முன்னாடி வாங்கியிருக்கணும். ஸோ லெஸ் தேன் M2 அதாவது 1 செப்டம்பர் ஃப்ரீஸ் கமா கண்டிஷன் கரெக்டாக இருந்தாக்கணும் எம்ப்ளாயி ஐடி B4 0 சிம்பிள் ஒரே ஒரு கண்டிஷன் தான். ஆனால் நமக்கு தேவையானது ரெண்டாவது கண்டிஷன் கூட மீட் ஆகணும். B4க்கு முன்னாடி அதாவது எம்ப்ளாயி ஐடி ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு இஃப் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து 0 இருக்கக்கூடாது, 0 மேலே இருக்கணும். கிரேட்டர் தேன் 0 பிராக்கெட் முடிஞ்ச பிற்பாடு திரும்ப ஒரு கமா போட்டுட்டு 0, ஏன்னா 2 இஃப் யூஸ் பண்ணுறோம். பிராக்கெட் க்ளோஸ் என்டர். 6 மாதத்துக்கு முன்னாடி 0 இருக்குது, அதனால திரும்ப இங்கே 0 வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, எம்ப்ளாயி ஐடி கிடச்சிருச்சு. இதை பேஸ் பண்ணி நம்ம டீட்டெயில் எப்படி கொண்டு வர்றது, அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது சிம்பிளானது இண்டெக்ஸ் மேட்ச். இண்டெக்ஸ் லோன் டேட் தேவைப்படுது. ஸோ லோன் டேட் ரெஃபரன்ஸ் கொடுத்துருங்க. ஃபுல் ஃப்ரீஸ் கமா மேட்ச் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு எம்ப்ளாயி ஐடி ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் கமா எம்ப்ளாயி ஐடி எங்கே இருக்கோ அங்கே ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ டைரெக்டாக இங்கே ரெஃபரன்ஸ் கொடுத்துருங்க. B5லேருந்தே கொடுக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 0 நமக்கு தேவைப்படாது. ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு திரும்ப கமா எக்ஸாக்ட் மேட்ச் 0 பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் க்ளோஸ் என்டர். எங்கே இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிளாக இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இஃப் எரர் இண்டெக்ஸ் முன்னாடி இஃப் எரர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு கடைசியில் திரும்ப கமா போட்டு இன்வெர்டட் கமாஸில் நோ டியூ இன்வெர்டட் கமா க்ளோஸ் பண்ணுங்க. ப்ராக்கெட் க்ளோஸ் என்டர். காப்பி. அதே மாதிரி நீங்கள் எம்ப்ளாயி நேம் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இண்டெக்ஸ் எம்ப்ளாயி நேம் மேட்ச் எம்ப்ளாயி ஐடி கொடுத்து எக்ஸாக்ட் மேட்ச் திரும்பவும் அதே மாதிரி பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இண்டெக்ஸ் பேலன்ஸ் இங்கேருந்து கொடுத்து ஃப்ரீஸ் கமா மேட்ச் எம்ப்ளாயி ஐடி கமா எம்ப்ளாயி ஐடி ரெஃபரன்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கமா 0 பிராக்கெட் க்ளோஸ் என்டர்.
ஈஸியாக வந்து டீட்டெயில் கொண்டு வந்துட முடியும். நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா கண்டிஷனல் இஃப், அடுத்து இண்டெக்ஸ் மேட்ச். மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு, நாட் அவைலபிள்னு வராமல் இருக்கிறதுக்கு இஃப் எரர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.